வெட்னஸ்டே ஈவினிங். ஸோ ஈவினிங் மேலே தான் விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அந்த ஃபுல் விலாகில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டின்னர் ப்ரிப்பரேஷன் அண்ட் அப்புறம் வெளியே போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம், அது என்னன்றதை நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். ஸோ டின்னர் வந்து இன்றைக்கி நான் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சம் பட்டரில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதை அரைச்சி கொதிக்க விட்டுட்டு பன்னீரை போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஸோ நான் வந்து ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா ஐட்டம் வந்து நான் என்ன சேர்ப்பேன்னா, லைக் கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் வந்து சேர்ப்பேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியஸ்ட் ரெசிபி. 4:45 டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பேச போகிறேன்னா ஹாபீஸ். ஆமாங்க, ஜஸ்ட் அ ஹாபி. ஜஸ்ட் அ ஹாபின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஹாபீஸ் வந்து பிளேஸ் அ இம்பார்ட்டண்ட் ரோல் இன் மை லைஃப். பிகாஸ் நான் நம்ம எல்லாருமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஜாப் போயிட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன உடனே நம்ம வேறு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம், வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிருந்திருப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம உடனே வந்து ஜாப் வந்து கோப்பப் பண்ண முடியாது. ஸோ அப்போல்லாம் எனக்கு கை கொடுக்குற ஒரே விஷயம் ஹாபி தான். ஸோ நானும் வந்து நிறையா மென்டல் பிரேக் டவுன் வந்து போயிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனியாக இருக்கணும் வீட்டில், அது எனக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், பட் காலையில் 8 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் கரெக்டான 6 மணிக்கு வந்துடுவார். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு. ஸோ அப்போல்லாம் எனக்கு கை கொடுக்கறது இந்த ஹாபீஸ் தாங்க. ஸோ நான் என்னென்ன ஹாபீஸ் பண்ணுவேன்னா, லைக் புக்ஸ் வந்து எங்கள் லைப்ரரி வந்து புக்ஸ் வந்து ஃப்ரீ எடுக்கிறதுக்கு. ஸோ புக்ஸ் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், வெப்சைட், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏதாச்சும் நீங்கள் வந்து அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்து வரைவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் மாதிரி நீங்கள் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஹாபீஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஹாபீஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே புக்ஸ் வந்து ரொம்ப ரீட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து அந்த ஹேபிட்டை வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து இன்னுமே நிறையா ஸ்கில்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் டிகிரியை நீங்கள் இன்னும் சஸ்டெயினபுளாக நிறையா சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறையா ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மெயினான விஷயம் இந்த குக்கிங் தாங்க. நான் குக்கிங் சுத்தமாகவே நான் வீட்டில் பண்ணவே மாட்டேன், பட் இங்கே வந்து எனக்கு நிறையா டைம் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுறது, யூடியூப் பார்த்து டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அவருக்கு கொடுக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ ஓகே, நம்மளும் வந்து சமைக்கிறோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கிங்கவே வந்து ஒரு ஹாபியாக வந்து எடுத்து டெய்லிக்கே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வெரைட்டியாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டெய்லிக்குமே வந்து திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து நிறையா செய்வேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் டைமை வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. லைக் நீங்கள் 1 ஹவர் புக்கு படிச்சிங்கன்னா ஃபுல் டே புக்கு படித்தா உங்களுக்கு சத்தியமாக போர் அடிக்கும். ஸோ 1 ஹவர் புக்கு படிச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஹவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் லைக் நீங்கள் இல்லை ஒர்க் அவுட் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். நீங்கள் தனியாக தான் நம்ம வீட்டில் இருப்போம். ஸோ இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டைம். நான் வந்து அதான் சொல்லுவேன், நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் இந்த டைமை வந்து எனக்கானி நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மீ டைம். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் போது என்னென்ன பண்ண முடியாதோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த யூடியூப் சேனலும் கூட. வீட்டில் இருக்கும் போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது எங்கள் வீட்டில், ஓரளவுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் இருந்தாலும் ஃபேஸ் காமிச்சு வந்து யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இதை அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வீட்டில் பண்ண முடியாது. இங்கே வந்தோடனே நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், நிறையா பேர்த்த பார்ப்போம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளே வந்து சமைப்போம், நம்மளே குக்கிங், க்ளீனிங், வாஷிங் எல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வலவல குலக்குலன்னு இருந்துச்சுன்னா சாரி, பிகாஸ் இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விலாகில் வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்குவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹாபீஸ் அண்ட் எனக்கு பிடிச்ச ஹாபீஸும் கூட. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹாபீஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் மீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது எனக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்மளை மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு அந்த கமெண்ட்லாம் வந்து படிக்க
சமைக்கும் போது அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த பேக் டு த விலாக், ஸோ பன்னீர் வந்து கட் பண்ணி எல்லா பன்னீரும் செஞ்சால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு பன்னீரை மட்டும் இந்த குட்டி பக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அது மிச்ச பன்னீர்லாம் வந்து இதில் போட்டு நல்லா வந்து மசாலோட கோட் பண்ணி மூடி வச்சாச்சு. ஸோ அந்த மெயின் டைமில் வந்து அவரும் வந்துட்டார், பிகாஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தார், நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ கிரேப்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அவருக்கு மட்டும்தான் வந்து ஜூஸ் வந்து இருந்துச்சு. ஷேர் பண்ணியிருப்பேன் பட் எனக்கு வந்து ஜூஸ் குடிக்க மூடு இல்லை, எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹாட்டாக காஃபி குடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவருக்கு மட்டும் கிரேப்ஸை வந்து க்ளீன் பண்ணி சேம் யூஷுவல் சால்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக வந்து அடித்து கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி காஃபி தான், காஃபி வந்து என்னோடய உயிர்னே சொல்லலாம். காஃபி இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் காஃபி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இல்லாமல் காஃபி கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி, நான் ரொம்ப அடிக்ட்டு, பட் இப்போ தான் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கேன். பிகாஸ் நான் வந்து வீட்டில் இருக்கும் போது ஜாஸ்தி காஃபி குடிச்சிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பேர்னிங் சென்சேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து வந்துருச்சு, வாய் புண்ணு அல்சர்லாம் வந்துருச்சு ஓவர் காஃபி அடிக்கனால. ஸோ வந்து அது இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்கேன், லைக் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் காஃபி. மோஸ்ட்லி வந்து மத்தியானம் தான் குடிப்பேன், இது வந்து ஈவினிங். ஸோ பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம். எப்போவுமே அவர் வந்து ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, நான் வந்து ஹோல் டே வீட்டில் என்ன பண்ணேன், என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட க்ரீம் கிடையாது அதனால் கொஞ்சம் வந்து பட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கும். ஸோ அந்த சூட்லேயே வந்து அது வந்து உருகிரும். ஸோ 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து உட்காந்தே வந்து அவர் ஜூஸ் குடிச்சாரோ நான் காஃபி குடிச்சிரும். குடிச்சிட்டு அஸ் யூஷுவல் நாங்கள் வந்து சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வெளியே கிளம்பியாச்சு. வெளியே கிளம்பிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஹோட்டல்லே வந்து கிச்சன் இருக்கும் இங்கே, ஸோ அது வந்து மேகி வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகியாக சாப்பிட்டுக்கலாம், ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ரெண்டு தான் வாங்க போயிருந்தோம். யூஸ்வலி நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் தான் போயிருந்தோம், பட் எங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஐட்டம்ஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வால்மார்ட்டுக்கே வந்துட்டோம். அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன், ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஹரிபரியாக வந்து திங்ஸ் வாங்கிட்டு நைட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து புலாவ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பட்டாணி கேரட் காலிஃப்ளவர்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து வ்ளாக் எடுக்கவும் மறந்துட்டேன். ஸோ நாங்கள் சப்பாத்திலாம் சாப்பிட்டு தான் வந்து இந்த வேலையை பார்த்தேன். ஸோ என்னென்ன வாங்கினோம்னா 2 லேஸ் பேக்கெட்டு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் எனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து பிளாக் கலர் லேஸ், அது வந்து பார்பிக்யூ ஃப்ளேவர், எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது. செகண்ட் வந்து லைம் ஃப்ளேவர், அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. ஸோ ஈட்டிங் வரப்போ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ நூடுல்ஸும் வந்து வாங்கியாச்சு, லைக் வந்து 4 சில்லி ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து சோயா சாஸ் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த நைட் ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அனிமல் பிரிண்ட் போட்டு காலரில் அப்புறம் அந்த பார்டர்லலாம் வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக வந்து வாங்கியாச்சு. அந்த டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன வந்து மீ டைமில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லாங் வ்ளாகில் நம்ம என்ன டாபிக் வந்து பேசலாம், எந்த டாபிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ பாய் பாய்.